One, two, three, come on! வணக்கம் நேயர்களே, ஜேகே வீலாக் மிக்ஸ் சேனல் சார்பாக இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி 2022 வருடங்க. சுபகிருது புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வளர்பிறை பஞ்சமி விசாகம் நட்சத்திரம், அதற்கு பிறகு அனுஷம். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்னைக்கு சந்திராஷ்டமம் அடையும் நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமங்க. மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு இன்றைக்கி எப்படிப்பட்ட பலன்கள். மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அருமையான, அழகான, மன மகிழ்ச்சி, சந்தோஷம் நிரம்பிய சம்பவங்கள் நடைபெறும் நாள் இன்றைக்கி இருக்குங்க. குழந்தைகளின் எதிர்கால கல்வி, அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம், இதற்காக கொஞ்சம் செலவு, திருமணத்திற்காக வரன் பார்த்துட்ருக்குறவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அல்லது மேஷ ராசிக்காரர்களே அந்த வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு நன்மையான பலன்கள் இன்றைக்கி இருக்குங்க. நிலம், மனை, வீடு சம்பந்தமான ஒரு முயற்சி, ஒரு கடன் கேட்டிருக்கீங்க ஒரு பேங்க்லேருந்து அல்லது உறவுக்காரங்கள்ருந்து அல்லது ஃபைனான்ஸிலேருந்து, அதுக்காக முயற்சிகள் வெற்றி பெறுங்க. உடல் ஆரோக்கியத்திலிருந்த சின்ன சின்ன பாதிப்புகள் நேற்றுக்கு இருந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் இன்றைக்கி மறைந்து நல்ல ஒரு ஆரோக்கிய மேம்பாடு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைக்கி இருக்குங்க. ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நேற்று இருந்த சில செயல்களில் தடை தாமதங்கள், அந்த காரியங்க இன்றைக்கி அந்த விலகி, தடைகள் விலகி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். ஆரோக்கியத்தில் ஆரோக்கிய மேம்பாடு, அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அதற்குண்டான நல்ல நன்மைகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்குங்க. கணவன் மனைவி இடையே உண்டான உறவு, மன மகிழ்ச்சி, தொழிலுக்காக நீங்கள் முயற்சி, அந்த தொழில் புதிய புதிய உத்திகளை பயன்படுத்தி முன்னேற்றம், இதெல்லாம் சிறப்பாக இருக்குங்க. மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பயணங்கள் காணப்படுது. வெளியூர் அந்த மாதிரி போகிறது முன்னாடி உங்களுடைய உடைமைகளில் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருங்க. கூட்டாளிகள் மற்றும் வெளியுலக தொடர்புகள் இவர்கள்ட்ட நல்ல ஒரு பேச்சுவார்த்தை நன்மை கொடுக்குங்க. தன வரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும், செலவுகளும் கொஞ்சம் இருக்குங்க. கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நினச்ச காரியம் நினச்சபடி நடக்க இறைவன் அருளால் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. நிலம், மனை, வீடு சம்பந்தமான, சொத்து சம்பந்தமான சில பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுங்க. பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி, சந்தோஷம், உறவினர் மூலமாக இன்றைக்கி ஒரு நல்ல நன்மைகள் கிடைக்க காத்திருக்குங்க. பழைய வாகனத்தை மாற்றும் எண்ணங்கள் மேலோங்கும். சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சகோதர சகோதரியுடைய இணக்கமான போக்கு, உங்கள் பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு. நிலம், மனை, வீடு சம்பந்தமான முயற்சி எடுத்திருக்கிறவங்கெல்லாம் நல்ல நன்மைகள். வாழ்க்கை துணைவர்கள் மூலமும் சில லாபங்களும் இன்றைக்கி இருக்குங்க, அவர்கள் உறவு முறையினால். இல்லறத்தில் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவது தவிர்க்க முடியாது, விட்டு கொடுத்து செல்லுங்க, இல்லறம் நல்லறமாக இருக்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்குங்க. கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை துணை வழியே இருந்த சின்ன சின்ன ஊடல் வாக்குவாதங்கள், மனக்கசப்புகள் நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும். வேலையில் சக பணியாளர்களின் ஆதரவு, வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக காணப்படுங்க. பயணங்களும் இருக்கும், இருந்தாலும் அதுக்குண்டான பொருள் வரவு சிறப்பாக இருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக எண்ணியிருந்த காரியங்கள் இன்றைக்கி நிறைவேறப்போகுதுங்க. வெளியூர் பயணங்கள் இனிதே நிறைவேறும். பயணங்கள் என்பது உங்கள் உடைமைகளில் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருங்க. தொழிலில், உத்தியோகத்தில் போட்டி பொறாமைகள் குறைந்து நல் இணக்கம் தோன்றும். உங்களுடைய வேலையாட்கள் மற்றும் சகப்பணியாளர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்குங்க. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகள் ஒன்று வர காத்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக, அலுவலகத்தில் சரி, சக பணியாளர்கள் மூலமாகவும் சரி, நல்ல ஒரு உதவிகள் கேட்ட இடத்துல நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு நாள். வெளியூர் பயணங்கள் திட்டமிடுறதுக்கு இன்றைக்கி நாள் சிறப்பாக இருக்குங்க. கணவன் மனைவி இடையே உண்டான உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பிள்ளைகளுக்காக செலவுகள், அதாவது ஒரு அவர்கள் முன்னேற்றம் கருதி ஒரு செலவுகளும் காத்திருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா,
தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கப்பட்ட முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது இல்லறம் நல்லறமாக இருக்கும். குழந்தைகளுக்காக சில செலவுகளும் அவர்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொன்னாங்க. மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்குங்க. உறவினர்கள் விருந்தினர்கள் வருகை இதனால் கூட உங்களுக்கு நல்ல உள்ளத்துலேயும் உடல் நல்ல மனசுலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் குறையுங்க. அதுக்கு உண்டான நல்ல ஒரு வரவுகளும் சிறப்பாக இருக்குது. எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்தபடி நடக்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லாங்க. கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆடை ஆபரணம் ஜவுளி போன்ற ஒரு நல்ல செலவுகள் அப்படிங்கிறது இருக்குது. எதிர்பார்த்த உதவிகள் மற்றும் கடன் போன்ற அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய புகழ் கௌரவம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். மேலதிகாரிகளை அனுசரித்து செயல்வது நல்ல நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும். கணவன் மனைவியிடையே உண்டான உறவு சுமூகமான அவங்க வாக்குவாதம் வந்தாலும் சுமூகமாக தீரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக பாடப்படுத்திட்டு இருந்து வந்த ஒரு சில ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி ஆரோக்கிய மேம்பாடுகள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே உண்டான உறவு மன மகிழ்ச்சி இருக்குங்க. பிள்ளைகளுக்காக ஒரு சில செலவுகளும் இருக்குது. அவர்களை முன்னேற்றம் கருதி அவருடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அன்புக்குரியவர்களிடமிருந்து நல்ல ஒரு பரிசு பொருட்களும் வர காத்திருக்கு. மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.